எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்பை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எடிட்டிங் ஆப்பை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ இந்த ஆப் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட பெல்லைக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் லீப். ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப் பார்க்குறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோவை எடிட் பண்ணணுமோ ஸோ அந்த ஃபோட்டோவை போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணது உடனே, ஸோ அதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் மொபைல் நெட்ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மொபைல் நெட்ஒர்க் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு மொபைல் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அந்த டூல்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸு டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லுக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லுக்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சில லுக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஃபில்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல நல்ல ஃபில்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ செம்மையான இந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பிஸ்கார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த ஆப்பில் ஸோ ரொம்ப சூப்பரான ஃபில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து எழுதியிருப்பாங்க அந்த ஃபில்டர்ஸ்க்கு கீழே ஃபென்டாசி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபென்டாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லவ்லி அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோமு, ஸோ ஸ்ட்ரோம் அப்படின்ட்டா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே வந்து அந்த மேகம் லைட்னிங்கு அந்த மாதிரிலாம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்னாடி அந்த ஸ்கையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதோடய ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ கலராக நான் நவுத்துன்னு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மேஜிக் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ நான் நவுத்துறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு மேஜிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேஜிக் கொடுத்த உடனே ஸோ ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்ட் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேஜிக் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹீல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது ஹீல் என்னென்னா அந்த ஹீல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலராக இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் நான் அழிக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சிருக்கு இந்த ஸ்கை எஃபெக்ட்டு. ஸோ எக்கச்சக்கமாக அப்படின்லாம் இல்லை, ஒரு 20-30 ஸ்கை எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற மேகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின்போ வர்ற மாதிரி வேணும், ஸோ அப்படின்லாம் மேகம்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்ட்டுலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சன்ரைஸ் ஆகிற மாதிரிலாம் வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி ஸ்கை எஃபெக்ட்ஸும் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கை எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெயின்போ எஃபெக்ட்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அதை இன்னொரு டைம் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஃபெதர் அப்படின்றத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ +100 பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ அந்த ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் நவுத்தணும், அந்த ரெயின்போவால் நவுத்தணும், அந்த மேகத்தை நவுத்தணும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நவுத்திக்கலாம். ஸோ நவுத்திட்டு அடுத்து ஹரிசான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு நவுறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நவுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்தோன்னா ஸோ நமக்கு ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்றது ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சில ஃபில்டர்ஸ் அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம போயிட்டு பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃபில்டர்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸு இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபில்டர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ அடுத்து ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஓவர்லே அப்படின்றதுக்கு நம்ம போனோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான இந்த மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை இந்த மாதிரி சில ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ அடுத்து எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ட்டு லவ் அப்படின்ட்டுலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின்போ கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இமேஜில் இருக்க அந்த சின்ன சின்ன இடம் கூட கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா கொஞ்சம் தெளிவாக அப்படியே நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் அப்படின்ட்டு இருக்கும். ஷார்பன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து கிரெயின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஷார்பன் அப்படின்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே ஹெச்டியாக தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நிறைய ஆப்பில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போசரு கான்ட்ராஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா விக்னிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன்லேயே கூட பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போசரு கான்ட்ராஸ்ட்டு அப்படின்றதுலாம் ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். உங்கள் இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பில் இருக்க டூல்ஸஸ் எல்லாமே. ஸோ இந்த ஆப் நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆப் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பில் இருக்க ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த நாள் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, வெனிச்சிட்டா, பை பை.